Hello everyone. Now we are going to discuss the topic is Veena. Okay, Ingla. First one, Veena. The traditional instrument of India is also known as Saraswati Veena, which is a musical instrument of South India. Veena ile nare types of Veena irukku, but South India le. South India means number Tamil Nadu, Andhra, Karnataka, Kerala, in the side. Okay, Ingla. இந்த சவுத் இந்தியாவில் என்ன வீணை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சரஸ்வதி வீணா. பேர் என்ன? சரஸ்வதி வீணா. நெக்ஸ்ட், வீணா இஸ் ஏ கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் யூஸ்டு டு அக்கம்பனி கர்நாடிக் மியூசிக். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோமா, அதில் வீணா இஸ் ஏ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு அக்கம்பனி கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக்கில் தான் வீணையை யூஸ் பண்ண முடியும் அண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வீணா இஸ் எசென்ஷியலி ஏ மெம்பர் ஆஃப் த ஹார்ப் ஃபேமிலி. லாஸ்ட் கிளாஸில் ஹார்ப் பற்றி பார்த்தோமா, ஹார்ப் ஃபேமிலியிலேருந்து வந்தது தான் வீணா. ஓகேங்களா, யாழ்லேருந்து வந்தது தான் வீணா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டெவலப்மெண்ட் ஆஃப் வீணா பார்க்கலாமா. வீணா இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப்டு மோர் லைக் எ ட்ரீ. The traditional veena has been modified and refined over centuries and has been used since ancient times. Veena vandu konjam konjama modify aachi, konjam konjam centuries la konjam konjama modify aayi valandittu vandathu ancient time la. Okayla, but during 7th century of Saraswati veena was created in the South India. 17th செஞ்சுரியில் தான் சரஸ்வதி வீணா அப்படின்ற ஒரு வீணா வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இருக்கிற வீணாவை தான் சரஸ்வதி வீணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி வீணா எப்போ வந்தது அப்படின்னா 17th செஞ்சுரியில் வந்தது. நார்மலாக நம்மக்கிட்ட இப்போ நம்ம சவுத் இந்தியன்ஸில் பார்க்குற வீணை எல்லாமே என்ன வீணனா சரஸ்வதி வீணாவை தான் நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்க முடியும். அதர் வீணால சவுத் இந்தியாவில் பார்க்க முடியாது. ஓகேங்களா, அந்த வீணை எல்லாமே எப்போ வந்தது அப்படின்னா 17th செஞ்சுரியிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 17th செஞ்சுரியில் தான் வீணா அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மேஷன் ஆச்சு. ஓகேங்களா, தி கரண்ட் ஃபார்ம் ஆஃப் த சரஸ்வதி வீணா எவால்வ்டு இன் தஞ்சாவூர் தமிழ்நாடு டியூரிங் த டிசைன் ஆஃப் ரகுநாத் நாயக்கர் அண்ட் இட் இஸ் ரீசன் சம்டைம்ஸ் கால் த தஞ்சாவூர் வீணா ஆர் ரகுநாத வீணா. சரஸ்வதி வீணாவுக்கு யார் ஷேப் கொடுத்தா, யார் சரஸ்வதி வீணாவை அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணா அப்படின்னா தஞ்சாவூரை ஆண்ட ரகுநாத நாயக்கர். தமிழ்நாட்டை தஞ்சாவூர் இருக்குங்களே, அங்கே ரகுநாத நாயக்கர் அப்படின்ற ஒரு மன்னன் தான் வீணையை வந்து ஃபார்ம் பண்ணார். இப்போ இருக்கிற வீணை, இப்போ வீணை எப்படி இருக்கோ பார்த்தீங்களா, பிக்சரில் தெரியுதுன்னா இதுதான் வீணா. ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேப்பில் யார் ஃபார்ம் பண்ணது அப்படின்னா ரகுநாத நாயக்கர் அப்படின்ற ஒரு மன்னர் தான் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. சம்டைம்ஸ் இதோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரஸ்வதி வீணான்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூரில் உருவானதுனால தஞ்சாவூர் வீணா அப்படின்னு சொல்லுவாங்க. ரகுநாத நாயக்கர் வந்து உருவாக்குறதுனால ரகுநாத வீணா. இதுக்கு த்ரீ நேம்ஸ் இருக்குது, சரஸ்வதி வீணா, தஞ்சாவூர் வீணா ஆர் ரகுநாத வீணா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு நேம் வரத்தும் ஒரே வீணா தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், வீணா வாஸ் ரிலேட்டட் டு வேரியஸ் காட்ஸ். வீணாவை என்ன பண்ணுறாங்க, காட் கூட ரிலேட் பண்ணுறாங்க, வேரியஸ் காட்ஸ் கூட ரிலேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஈச் ஃபிசிக்கல் போர்ஷன் ஆஃப் த வீணா இஸ் சேட் டு பி த சீட் இன் விச் சப்டில் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் காட் அண்ட் காடஸஸ் ரிசைன் இன் ஹிந்துசம். ஹிந்துசம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீணா வந்து சேட் டு பி த சீட் இன் விச் சப்டில் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் காட்ஸ், various gods. ஓகேங்களா, என்னென்ன ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நெக். கீழே பார்க்குறீங்களா, இதுதான் வீணையோடைய நெக். இந்த நெக்கை வந்து சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இதுதான் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இதுதான் வீணையோடைய பிரிட்ஜ். இது பேர் என்ன சொல்லுவாங்க, பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் கலர்ல இருக்குங்களா, அது பேரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் இஸ் ஏ லக்ஷ்மி, லக்ஷ்மின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், செகண்டரி காட்.
செகண்டரி கார்டு. செகண்டரி கார்டுனா இதுதான் இந்த குடம், தமிழ்ல வந்து குடம். இந்த செகண்டரி காட் இஸ் பிரம்மா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிராகன் ஹெட் இஸ் விஷ்ணு. டிராகன் ஹெட்னா இதுதான் டிராகன் ஹெட், தமிழ்ல யாழி முகம். யாழி முகம்னா இப்படிதான் இருக்கும். இதை வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சவுண்டிங் சிஸ்டம். சவுண்டிங் சிஸ்டம் இஸ் சரஸ்வதி. வீணாலிங்க பாருங்க, சின்ன சின்னதாக ஹோல் இருக்கா, வீணையுடைய பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. இதுக்கு மேலே சின்ன சின்னதாக ஹோல் இருக்கா, அந்த ஹோலுடைய இடம் தான் சவுண்டிங் சிஸ்டம். வீணால இங்கிருந்து தான் வெளியே சவுண்ட் கேட்கும். அந்த பிளேஸை சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வீணா. தே ஆர் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வீணா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சரஸ்வதி வீணா, ருத்ர வீணா, மகாநாடக வீணா, விசித்திர வீணா, கோட்டு வாத்தியம் வீணா, ஓகேங்களா. தே ஆர் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வீணாஸ். இதில் சரஸ்வதி வீணா இஸ் பிளேட் ஒன்லி கர்நாடிக் மியூசிக். சரஸ்வதி வீணாவில் கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான் வாசிக்க முடியும். நெக்ஸ்ட் ருத்ர வீணா. ருத்ர வீணா த மோஸ்ட் பிளேட் வீணா இன் ஹிந்துஸ்தானி மியூசிக். ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ருத்ர வீணா யூஸ் பண்ணுறாங்க, கர்நாடிக் மியூசிக்கில் சரஸ்வதி வீணாவை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பிக்சர் பாருங்க, சரஸ்வதி வீணா, இதுதான் சரஸ்வதி வீணா. திஸ் இஸ் ருத்ர வீணா, மகா நாடக வீணா, விசித்திர வீணா அண்ட் கோட்டு வாத்தியம் வீணா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ஹிந்து காடஸஸ் ஆஃப் நாலேஜ் சரஸ்வதி இஸ் சேட் டு பிளே த வீணா பிச்சர் டிஸ்பியூட்ஸ் ஆஸ் சிட்டிங் ஆன் த லோட்டஸ் அண்ட் பிளே த இன்ஸ்ட்ருமெண்ட். ஹிந்து காடஸ் அறிவு, அறிவுடைய காடு அப்படின்னு யார் சொல்லுவாங்க ஹிந்துவில்? ஹிந்துவில் வந்து அறிவு படிப்புக்கு வீணை யார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சரஸ்வதி தானே சொல்லுவாங்க. சரஸ்வதி எப்படி இருப்பாங்க, லோட்டஸ் மேலே உட்காந்துட்டு வீணையை வாசிக்கிற மாதிரி தானே பிக்சர்லலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இந்த பிக்சரில் கூட இருக்குங்க பாருங்க, பிக்சர் டிஸ்பியூட் ஹேஸ் சிட்டிங் ஆன் த லோட்டஸ் அண்ட் பிளே த இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்டை வீணையை வாசிக்கிற மாதிரி ஒரு பிக்சராக இருப்பாங்க சரஸ்வதி காடு. அப்படி தானே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம கூட, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஹிந்து காடு கூட கம்பேர் பண்ணி வீணையை சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வீணையை இசை அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. வீணை என்ன சொல்கிறாங்க, இசை அரசி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.